இவர்கள் காதல் திருமணம் தானே செய்து கொண்டார்கள், ஏன் இப்படி சண்டை போடுகிறார்கள்? என்னோடு கூட ஒரு தங்கச்சி இருக்கிறாள். ஒரு நாளிலே என்னை பார்த்து வந்து பேச வந்தாள். அவளை பார்த்து நான் கேட்டேன், அம்மா அவன் கிரவுண்ட் பேக்ரவுண்டை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவள் சொன்னா, எங்க அப்பாவும் அம்மாவும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள், எங்க அப்பாவும் அம்மாவும் 12 வருஷம் காதல் பண்ணவங்க. அப்பா நான் நினைச்சேன், சரி 12 வருஷமா இவளையே தான் கட்டுவேன் என்று அவரும் நின்றிருக்கிறார், இந்த அம்மாவும் இதே காலில் நின்று இவரையே தான் கட்டுவேன் என்று இருக்கா. ஓகே, நான் சொன்னேன் கடைசியில் திருமணம் செய்து கொண்டார்கள் அல்லோ. ஆமா, ஆனா அங்கிள் அவள் சொன்னாள் பார்த்து, அங்கிள் நான் இன்னொரு காரியம் சொல்லணும், என்னைக்கு கல்யாணம் முடிச்சாங்களோ அன்னையில இருந்து டெய்லி சண்டை போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 12 வருஷம் லவ் பண்ணாலும் கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து குடுமி பிடிக்க வேண்டியது வரலாம். இப்ப நமக்கு ட்ரெண்ட் என்ன உண்டாயிருக்கு தெரியுமா? நமக்கு இப்ப என்ன தெரியுமா வாலிபர்களுக்குள்ள ட்ரெண்ட்? நிறைய பேரை நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் எனக்கும் கேட்காங்க. சிலர் இந்த மோகன் சீலாசரசருடைய வாலிபர் உலகத்துல சில நேரங்களில் இன்டர்வியூ வர்றதுல நீங்க கேட்பாங்க, என்ன நாங்கள் தானே வாழப்போகிறோம், நாங்கள் அறிந்த ஒருவரை நாங்கள் அனுபவித்து வாழ்வதில் தவறு என்ன? நான் சொல்றேன், 12 வருஷம் லவ் பண்ணாலும் முதல் நாள்ல இருந்து குடிமிப்பிடி சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏராளமாய் உண்டு. நான் கேட்டேன், எதுக்கம்மான்னு கேட்டேன், இவ்வளவு விடாப்பிடியா நின்று ரெண்டு பேரும் வேறு ஜாதியில கல்யாணம் கட்டினவங்க எதுக்கம்மா இப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா எந்த நேரம் குதிரைக்கு கடிவாளம் கட்டிருக்க மாதிரி இருக்கணும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க, எங்க அம்மா நினைக்க எங்க அப்பா அப்படி நினைக்கிறாங்க, எங்க அம்மாவும் அப்படி நினைக்கிறாங்க, எங்க அப்பாவும் அப்படி நினைக்கிறாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன், வேற யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா என்ன? நல்லா கவனிங்க, அநேக நேரங்களில காதல் பண்ணுவது போது நல்லா இருக்கும், ஆனா அதுக்கு பிறகு ஏண்டா கல்யாணம் கட்டணும்னு இருக்கும். இன்னைக்கு உனக்கு பிரஷர் அதுதான். வெளியே போனா, காலேஜுக்கு போனா, அங்க போனா எல்லாரும் சொல்றாங்க, என் பாய் ஃப்ரெண்டு போறாரு பாருங்க அப்படின்னு. உனக்கும் குழு 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 குழுங்குது, நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டானா? அதுக்கு கிடைச்சி இங்க ஒண்ணு இன்னொருத்தர் சொல்லுவாரு, என் கேர்ள் ஃப்ரெண்டு போறா பாரு. டே, நேத்து வேற ஒன்ன காட்டினா இன்னைக்கு வேற ஒன்ன காட்டுறியடா. ஆமாடா, அவளும் சிரிக்கிறாள் இவளும் சிரிக்கிறாள், அதனால காலைக்கு அது மாலைக்கு இது அப்படி சொல்றவங்களும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு இருக்கிற பிரஷர் அன்னைக்கு தீமோத்தேவுக்கு இருந்தது. என்ன நடந்தது? வீட்டுக்குள்ள ஒரே பிரஷர், எந்த காரியத்தை பின்பற்றுவது? அப்பா வழியை பின்பற்றுவதா அல்லது அம்மா வழியை பின்பற்றுவதா? போதிக்கப்பட்டது உண்மைதான், சிறு வயதிலிருந்து சொல்லப்பட்டது உண்மைதான், ஆனா வீட்டுக்குள்ள பார்க்கிறது வித்தியாசம். கேட்கிறது ஒன்று, ஆனால் பார்க்கிறது வேறொன்று. அப்படித்தானே உன்னுடைய நிலைமையும்? ஆமா, மேடையில எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, எல்லாருமே பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறாங்க, நடக்கைய பார்த்தா சரியில்லையே, எனக்கு போராட்டமா இருக்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் அல்லலிய போடுங்க பார்க்கலாம். போய் சொல்றீங்களா பாத்தீங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யூ ஆர் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர் லைக் திமோத்தி. திமோத்தி போலே உனக்கு ஒரு பெரிய பிரஷர், எந்த வழியில நான் போகிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை நடப்பது? இன்னும் மாறாக அந்த குடும்பம் பிரிந்திருந்தது என்று ஒரு வேத பண்டிதன் சொல்கிறான். அதன்படி பார்த்தால் சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்படுகிறான். அப்பா எங்க போனாருன்னு தெரியாது, அப்பா வீட்டை விட்டுட்டு போயிட்டாரு, என்னைய விட்டுட்டு போயிட்டாரு என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தில் வாழ்கிறான்.